கூடங்குளம் அணு எதிர் எதிர்த்து போராட்டம் வழக்கங்க சுந்தராயன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக நடந் நடந்துகிட்டு இருக்குது பூ உலகின் நண்பர்கள் முதல் முதல் ஒரு போட்ட வெளியீடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஏன் கூடங்குளம் வேண்டாம் அப்படிங்கிற வெளியீடு இருக்குது அப்புறம் உங்கள் எல்லாம் தெரியும் சோபியத் ரஷ்யா உடைஞ்சு அந்த திட்டம் பின்னுக்கு தள்ளப்பட்டு திருப்பி ரெண்டாயிரத்துலேருந்து திருப்பி அந்த திட்டம் முனைப்போடு செயல்பட்டப்படுத்த போடு மீண்டும் மக்கள் மக்கள் வந்து போட ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் மிகப்பெரிய ஒரு மக்கள் திரளாக ஆரம்பித்தது வந்து ஃபுக்குஷிமா விபத்துக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஃபுக்குஷிமா விபத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் பதினாறாம் தேதி நடந்த விபத்துக்கு அப்புறம் தான் பெருமக்கள் கூட்டம் அந்த போராட்டத்தில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க எங்களை போன்றவர்களும் அந்த போராட்டத்தை இணைச்சிக்கிட்டு நாங்கள் வந்து தொடர்ந்து செயல்பட ஆரம்பித்தோம் இந்த ஃபுக்குஷிமா பயணம் எனக்கு என்ன சொல்லுச்சுன்னா எனக்கே ஒரு எங்களுக்கே ஒரு பெரிய ஒரு ஒரு பாடம்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு வந்து நம்ம புத்தகங்களில் படித்தோம் வீடியோ பார்த்தோம் சினிமா பார்த்தோம் துண்டறிக்கை படித்தோம் இணைய இணையங்களில் படித்தோம் எல்லாமே படித்து படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நான் நேராக போய் நம்ம செஞ்சுட்ருக்க வேலை சரியான வேலையா நம்ம போய்ட்டுருக்க பாதை சரியான பாதையா நம்ம சரியான ஒரு விஷயத்தை தான் செஞ்சுட்ருக்கோமாங்கிற விஷயத்து எனக்கு ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டு இருந்துச்சு அது உறுதிப்பட்டுருக்கு அங்கே ஃபுக்கஷமாக போனதுக்கப்புறம் நாம் செய்துட்ருக்க வேலை சரியான வேலை நாம் எதுக்கின்ற தொழில்நுட்பம் மிகவும் மோ நாசகரமான தொழில்நுட்பம் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வச்சது மண்டல அடிச்சு நம்ம என்ன தான் நம்ம வந்து புத்தகங்களை படித்தாலும் நேராக போய் பார்க்குற அனுபவம் வந்து உண்மையிலே ஒரு தனியான அனுபவம் தான் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி எனக்கான பயணம் க்ரீன் பீஸ் நிறுவனம் தான் க்ரீன் பீஸுங்கிற ஒரு உலகமும் இயங்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு தான் வந்து இந்த பயணத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க உலகம் முழுக்கவும் இருந்து ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்து வந்திருந்தாங்க இந்தியாவிலேருந்து ரெண்டு பேர் அவர் சொன்ன மாதிரி நானும் சத்யஜித்து அப்படின்னு ஒரு நண்பர் ஒருத்தர் சார் அவர் வந்து ஜெய்தாப்பூர் ஒரு அணுகுலைக்கராக போராடி கொண்டிருப்பவர் நாங்கள் ரெண்டு பேர் தான் இந்தியாவிலேருந்து போனோம் ஃப்ரான்ஸு பெல்ஜியம் போலண்ட் ஜெர்மனி சவுத் கொரியா ஜப்பான் போன்ற பல்வேறு நாடுகள்லேருந்தும் பல்வேறு அணுசக்திக்கு எதிரான போராட்டங்களில் வேலை செய்கிறவங்க வந்து அங்கே வந்தாங்க எனக்கு முதல் அனுபவம் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான அனுபவம் வந்துச்சு உதாரணமாக நான் வந்து விசாவுக்கு அப்ளை பண்ணேன் ஜாப்பனீஸ் எம்பசியில் அப்போ ஜாப்பனீஸ் எம்பசியில் விசாக்கு அப்ளை பண்ணப்போ வந்து அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து எங்களுடைய நாட்டில் சுனாமியால் அணுவலையால் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க போகிறீங்க அதனால் உங்களுக்கு அந்த விசா ஃபீஸை தள்ளுபடி பண்ணுறோன்னு சொன்னாங்க உண்மையாக எனக்கு வந்து ஜப்பான் அரசாங்கத்து மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்துச்சு அவசரப்படுறவனாக ஆனால் அந்த மரியாதை சில நாட்கள் கூட நீடிக்கலை உண்மை தான் சில நாட்கள் கூட நீடிக்கலை நான் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி இங்கேருந்து கிளம்பி டோக்கியோ போய் இறங்கி பிப்ரவரி பதினாறாம் தேதி காலை தொடர்நிலையில் போகிறாருந்துச்சு ஆனால் மிகப்பெரிய அதிகமான பனிப்பொழிவு இருந்தனால நாங்கள் வந்து மன்னிக்கணும் பேருந்தில் இருந்துச்சு பனிப்பொழிவு இருந்தனால நாங்கள் வந்து தொடர்நிலையில் போனோம் பிப்ரவரி பதினாறாம் தேதி ஃபுக்குசிமா நகரம் ஃபுக்குசிமா நம்ம எல்லாம் ஃபுக்குசிமா அணுவலை ஃபுக்குசிமா அணுவுலேன்னு சொல்லியிருக்கோம் அந்த ஃபுக்குசிமா அணுவுலைங்கிறது ஃபுட்டபா அப்படி ஒரு நகரத்தில் இருக்குது ஃபுக்குஷிமா அப்படிங்கிறது ஒரு ப்ரிஃபெக்சர்னு சொல்கிறாங்க அந்த ஊரில் ப்ரிஃபெக்சர்னா நம்ம ஊரில் ஒரு ப்ராவின்ஸு ஸ்டேட் மாதிரி அங்கே அந்த அந்த ப்ரிஃபெக்சரோட தலைநகரம் தான் ஃபுக்குஷிமா நகரம் அந்த ஃபுக்குஷிமா நகரம் வந்து அணுவிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது விபத்து ஏற்பட்டதாக விபத்து ஏற்பட்ட அணுலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ஃபுக்குஷிமா நகரம் அந்த நகரத்தில் போய் நாங்கள் இறங்கினோம் சாயந்தரம் ஒரு அஞ்சரை ஆறு மணி இருக்கும் உள்ளே போனோடனே எதுவுமே பண்ணல நேராக ஸ்டேஷன்லேருந்து இறங்கி கிரகரன்னு ஹோட்டல் ரூம் கூட்டு போயிட்டாங்க வேறு எங்கேயுமே போகலை நேர கூட்டு போயிட்டாங்க அங்கே போனவனே ஒரு ப்ரீஃப் பண்ணாங்க இப்படி இப்படிலாம் நடந்துக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கையில் ஒரு ரெண்டு மீட்டரை கொடுத்தாங்க எனக்கு அதுவே ஃபஸ்ட் அதிர்ச்சியாக இருந்துச்சு ரெண்டு டோசி மீட்டர் கதிர்வீச்சு எவ்வளோ இருக்குன்னு அது அளக்கிறதுக்குன்னா ரெண்டு மீட்டரை வந்து நாங்கள் எப்போவுமே பர்மெண்ட்டாக வச்சுக்கணும் எங்கள் அறை வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு சின்ன அறை ஜப்பான் ஜப்பானில் நமக்கு தெரியும் எல்லாமே அறைகள்லாம் சின்னதாக இருக்கும் எங்கள் அறையவே ரெண்டாக பிரித்துக்கு சொல்லிட்டாங்க ஒரு அறை ஒரு பகுதி வந்து வெளியேந்து கொண்டு போகிற பொருட்கள்லாம் அந்த பகுதியில் வச்சிடணும் நீங்கள் இப்போ உதாரணமாக ஷூவோ செருப்போ போட்டிங்கன்னா அந்த முதல் பகுதியிலே வச்சிடணும் நீங்கள் தள்ளிட்டு போகிற சூட்கேஸை அந்த முதல் பகுதியில் வச்சிடணும் ரெண்டாவது பகுதி அது கொண்டு போகக்கூடாது என்ன காரணம் கதிர்வீச்சு போகக்கூடாதுக்காக தான் சொன்னாங்க அதுவே எங்களுக்கு வந்து முதல் முதல் படியை மிகவும் ஒரு அச்சுறுத்தலாக இருந்துச்சு டாசி மீட்டரை கையில் கொடுத்தோன்னே சரி இன்றைக்கி முடிஞ்சு போச்சு நமக்கு மூணு நாள் இங்கே இருக்க போகிறோம் நமக்கு வந்து போனோடனே டாக்டர்கிட்ட போக வேண்டியது தான் அப்படின்னு ஒரு உணர்வாக இருந்துச்சு உடனடியாக வெளியே கூட்டிகிட்டு போய் எங்களை சொன்னாங்க இந்த டாசி மீட்டரில் வந்து அலாம் அடிக்க ஆரமித்த உடனே ரேடியேஷன் ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன் அட்வைசர்ஸ்னு வச்சிருக்காங்க அந்த குழுவில் கதிர்வீச்சு சம்மந்தமாக நிபுணர்கள் இருக்காங்க அவங்கள போய் நீங்கள் உடனே பார்க்கணும் உடனே உங்களுக்கு மாத்திரத்தை தருவாங்க அதை சொல்லி சொன்னாங்க ரொம்ப ஒரு திகில் திகழ் ஊற்றமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு இருந்துச்சு அன்னைக்கு சாயந்தரம் உட்காந்து ப்ரீஃப் பண்ணி யார் யாரை பார்க்க போகிறோன்னு சொல்லி நல்லா அழகாக ப்ரீஃப் பண்ணாங்க யார் யாரை சந்திக்க போகிறோம் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி சொன்னோம் நண்பரை ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா ஃபுக்குஷிமா நகரம் ஃபுக்குஷிமா அணு டைச்சி அணுலையிலேருந்து அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ஆனால் விபத்து நடந்து மூன்று வருடம் கழித்த பிறகு கூட டோக்கியோவை விட இருபத்தைந்து மடங்கு கதிர்வீச்சு ஜாஸ்தியாக இருக்குது ஃபுக்குஷிமா நகரத்திலே அதை வந்து அளந்து காமிச்சாங்க எங்களுக்கு அதாவது இருந்தால் பத்து மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது ரூமுக்கு வெளியே போனால் இருபது இருபத்தஞ்சு மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது இதுதான் உண்மை மூன்று வருஷம் கழித்த பிறகு அங்கே வந்து குறையில க தரைய தரையிலேருந்து ஒரு ப அஞ்சடி மேலேனா கதிர்ச்சி குறை குறஞ்சிருக்கு தரையை நோக்கி போக 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 கதிர்ச்சி வந்து அளவாக ஜாஸ்தியாகுது அதான் அதனால தான் அந்த ஷூவை வந்து வெளியேந்து போட்டு போன ஷூவை ஒரு பகுதியிலே கழட்டி வைக்க சொல்லியிருக்காங்க ஏன்னால் அதிகமான கதிர்ச்சி அந்த பக்கம் போயிடுவாண்டாங்க நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம் ஏதோ வந்து ரொம்ப மக்கள் வந்து அங்கே சுபிச்சமாக இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பொய்ப் பிரச்சாரங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு நான் நான் சந்தித்த மக்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறாங்க ஏன்னா பெரும் அதிர்ச்சி வந்து எனக்கு அதுதான் நான் அதாவது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா ஜப்பான் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு கெஸ்டர் காமிச்சது விசா பீசரை தள்ளுபடி பண்ணு ஆனால் உண்மையெனில் அணுசக்தி என்று வந்தால் எல்லா அரசுகளும் தான் சொல்கின்றன எல்லா அரசுகளும் இந்தியா வந்து நூற்றம்பது சதவீதம் போய் சொல்லுது ஜப்பான் வந்து ஐம்பது சதவீதம் போய் சொல்லுது அவ்வளோதான் வித்தியாசம் அந்த சதவீதத்தில் வித்தியாசம் இல்லையா பொய்கள் எல்லா அரசுகளாலும் அணுசக்தியை பொருத்தமே சொல்லப்படுது நாங்கள் முக்கியமான ஒரு நபரை சந்தித்தோம் இடகோவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபுட்டோபா நகரம் இந்த ஃபுட்டோபா நகரத்தில் தான் அந்த அணுவில் இருந்துச்சு ஃபுட்டோபா நகரங்கிறது அந்த விபத்தில் வந்த இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இன்றைக்கி நம்ம எப்படி கூடங்குளம்னு சொன்னால் கூடங்குளத்துலேருந்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி பிளான்ட் இருக்கோ இடிந்தகையிலேருந்து எப்படி ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கோ அங்கே பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தகுந்த ஊர் ஃபுட்டோபா நகரம் அந்த நகர தந்தையாக இருந்தவர் தான் இடகோவா அவர் வந்து எங்ககிட்ட வந்து நாங்கள் சந்திச்சார் அவரை போய் அப்போ வந்து எங்கிட்ட பேசிகிட்டே இருந்தார் மனம் பேசிகிட்டே இருந்தார் பேசிகிட்டே இருந்தார் திடீர்னு அழுக ஆரம்பிச்சார் கண்ணிலேருந்து தண்ணியாக ஆரம்பிச்சு என்னன்னு கேட்டால் அவர் வந்து ஒரு 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 பெரிய பரம்பரைக்கான ஒரு பெரிய ரோ ரோல் வந்து எழுதி காமிச்சார் அவர் வந்து எழுதி வச்சுருக்காங்க ஒரு நூறு தலைமுறையாக அவர் பரம்பரை பற்றி எழுதி வச்சுருக்காங்க அந்த பேப்பரில் எது காமிச்சுறாங்க விரிச்சு விரிச்சு போட்டோம்னா இங்கேருந்து இன்னொரு இருபது அடி தள்ளி போகும் அந்தளவு விரிச்சு போட்டுருக்கார் ஒரு நூறு தலைமுறையாக யார் யார் அவங்க குடும்பத்தில் வாழ்ந்தாங்க அவங்க எந்த மாதிரியான வேலை செஞ்சாங்கன்னா அந்த இதை எழுதி வச்சிருக்கார் இன்றைக்கி நான் நான் தான் கடைசி இந்த ரோல் எழுதுறதுக்கு எங்கள் பசங்களை எழுத முடியாதுன்னு சொல்லி வருத்தத்தோட சொன்னார் அந்த முக்கியமான விஷயம் சொல்கிறார் அதாவது செர்னோபல் விபத்து நடந்தவுடனே ஜப்பானில் இருக்க மக்கள்லாம் ரொம்ப பயந்து போயிட்டாங்க நாங்கள் வந்து அணுசக்தி வந்து ரொம்ப ஆபத்தானது மக்களுக்கு எதிரானது இது வேண்டான்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் அந்த காமா கவுண்டர்னு சொல்லுவாங்க அது கதிர்வீச்சு அளக்கக்கூடிய கருவியை வாங்கி வச்சுட்டாங்க நான் சொல்கிறது எண்பத்தி ஆறில் செர்னோபுள்ளி பத்து ஃபுட்டோபா தோணே ஃபுட்டாபா அதை பண்ணியிருக்காங்க அப்போ ஜப்பான் அரசாங்கம் வந்து எல்லா மக்களும் சந்தித்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ரஷ்யா வந்து ஒரு வளராத நாடு ஒரு மூன்றாம் உலக நாடு அங்கே தொழில்நுட்பம்லாம் பெருசாக கிடையாது அதனால் அந்த மாதிரி விபத்து நடந்துச்சு உங்களுக்கு தெரியும்ல ஜப்பான் வந்து எவ்வளோ வளர்ந்த நாடு தொழில்நுட்பத்தில் எவ்வளோ சிறந்த நாடு இங்கே அங்கே வந்து அந்த மாதிரி விபத்துக்கெல்லாம் நடக்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மக்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த கைகர் கவுண்டர் வந்து ஆஃப் ஆன் வச்சிருக்காங்க அதை நம்பி மக்களும் அந்த கதிர்வீச்சு சேர்க்கக்கூடிய கருவியை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் பதினொன்று மார்ச் பதினோராம் தேதி அணுலை வி அணுலை வெடித்த போது அவன் கைகர் கவுண்டர் ஆன் பண்ண ஆன் பண்ண உடனே எல்லா கேக்கர் கவுண்டரும் அலாராம் அலாரம் அமிச்சிருக்கு ஏன்னா அது வந்து ரேடியேஷன் ஒரு மேலே போகும்போது சத்தம் அமிச்சிரும் அப்போ வந்து இவங்க மக்கள்லாம் ஆடி போயிட்டாங்க அப்போ வந்து என்ன ஒன்று நடக்கு நடக்குன்னு நம்ம நினைச்சமோ அது வந்து உண்மையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் ஃபுட்டபா நகரம் மேயரும் சொன்னார் அந்த செர்னோபல் விபத்து நடந்தவொடனே அந்த நகரத்தையை அந்த போய் அரசாங்கத்தை கேட்டுருக்கார் என்ன ஆச்சு இந்த மாதிரி நடக்குது அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எனக்கு அந்த ஒப்பந்தத்தை வந்து காமிச்சார் எடுத்து காமிச்சார் அது ஜாப்பனீஸ் ஜப்பானிய மொழியிலேருக்கு அந்த ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்னா டெப்கோ டோக்கியோ எலக்ட்ரிக் பவர் கம்பெனி அதான் வந்து உலையை நிறுத்த நடத்தின நிறுவனம் அவங்க அந்த ஃபுட்டோபா நகரம் அதாவது அந்த நகரத் தந்தை நேஷனல் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம் நேஷனல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க அவங்க மூணு பேரும் ஒரு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இருக்கு நண்பர்களில் என்ன அக்ரிமெண்ட்னா புகசிமா அணு உலையில் விபத்து எதுவும் ஏற்படாது விபத்து எதுவும் ஏற்படாது அதுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை டெப்கோவும் தேசிய அரசாங்கமும் செய்யும்னு ஒரு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இருக்குது அந்த ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்டை வந்து ஜாப்பனீஸை தூக்கி என்று வந்து அவர் உடஞ்சி அழுதுட்டார் என் மக்களை நானே ஏமாத்திட்டேன் இந்த அரசாங்கத்தை நம்பி நானே ஏமாத்திட்டேன் அவர் அடுத்து சொன்ன வார்த்தை தான் மிகவும் ஒரு கலகரைக்கூட வார்த்தை இதே தான் உங்கள் அரசாக வந்து உங்ககிட்ட சொல்லும் புக்குசிமா வந்து சுனாமி வரக்கூடிய பகுதிக்கு அதில் அருகில் இருக்குது அங்கே வந்து விபத்து ஏற்படலாம் அங்கே இருக்க அணுகுலை வந்து ரொம்ப பழமையான அணுவுலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல போட்டது இப்போ வச்சிருக்க அணுலையெல்லாம் தேர்ட் ஜென்ரேஷன் ரியாக்டர் குடும்பத்தை தான் சொல்கிறாங்க த்ரீ ஜென்ரேஷன் ப்ளஸ் ரியாக்டர் வச்சுருப்போம் உங்கள் ஊரில் விபத்து நடக்காது போய் சொல்லுவாங்க உங்கள் அந்த அரசுகள் எல் எந்த அரசுகளுமே மக்களை பற்றி யோசிக்க கிடையாது அணுலை நிறுவனங்கள் காப்பாற்று தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் அழகான ஒரு ஃபுட்டபா நகரத்தை எங்கள் தாத்தா பாட்டி என்கிட்ட கொடுத்தாங்க நான் வந்து இன்றைக்கி வருத்தப்படுறேன் வேதனைப்படுறேன் அதை வந்து என் பேரை பற்றி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு மிகவும் ஒரு ஊர்க்கமான ஒரு பதிவாக இருந்துச்சு அவர் வந்து ஜப்பனி ஜப்பான் பிரதமர் வந்து விபத்து நடந்த மறுநாள் அங்கே போயிட்டார் நம்ம ஊரில் போபாலில் விபத்து நடந்தோம் என்ன பண்ண நமக்கு தெரியும் அந்த தூக்கி தனி காரில் உட்கார வச்சு தனி ஃப்ளைட்டில் வந்து இங்கேருந்து அமெரிக்காவுக்கு தப்ப விட்டோம் அதான் நடந்த உண்மை அந்த ஜப்பான் பிரதமர் அங்கே போய் நிற்கிறார் மக்கள்லாம் வெளியேற்றப்படுறாங்க அப்போ அந்த ஃபுட்டபா நகர தந்தை போய் அந்த ஜப்பான் பிரதமரே கேட்குறாரு நாங்கள் வந்து ஒரு சமூகமாக பல நூறு ஆண்டுகள் பல தலைமுறைகளாக இந்த இடத்துல வாழ்ந்திருக்கோம் எங்களுக்கு இந்த வெளியேற்றப்பட்ட மக்கள் எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல இடம் கொடுங்க கேட்டுக்கார் அதுக்கு அந்த ஜப்பான் பிரதமர் வந்து நான் பார்க்குறேன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் இதுவரை மூணு வருஷம் ஆனப்பறம் கூட அவங்க அந்த மக்கள் எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்கிறாங்க அதுக்கு அவர் காரணம் சொல்கிறார் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம்னா ஒற்றுமையாக இருந்து அந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்போம் எங்களுடைய வாழ்வாதாரம் என்னாச்சு எங்கள் நிலத்துக்கு காம்பன்சேஷன் கொடு எங்களுடைய உணவு கொடு எங்களை வேலைவாய்ப்பு கூட நாங்கள் கேட்போம் அதுக்கு பயந்துகிட்டே அரசு வந்து எங்களை ஊர் ஊராக பிரித்து பிரித்து ஜப்பான் முழுக்க பிரித்து போட்டாங்க எங்கள் எங்கள் நகரம் எங்கள் நகரத்து மக்களை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணார் உண்மையிலே மிகவும் ஒரு வேதனையான ஒரு விஷயம் நண்பர்களுடைய அரசுகள் எப்படி வந்து அந்த பொதுமக்களை ஏமாத்திச்சுன்னு இந்த ஃபுட்டபா நகரம் வந்து உண்மையிலேயே வந்து அவர் சொல்கிறார் எங்கிட்ட வந்து இந்த அணுலைய ஆரம்பித்தப்போ வந்து மக்கள் அரசு வந்து சொல்லிச்சு உங்கள் நகரத்துக்கு நிறைய பணம் வரும் நிறைய வேலை வாய்ப்பு வரும் நல்லபடியாக வளரும்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் ஊரில் பெரிய ஆட்சியை வச்சுருக்கோம் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் பீஸ்ன்னு சொல்லி பெரிய ஆட்சியை வச்சுருக்கோம் அந்த ஆட்சியோட போய் போடலாம் காமிச்சிருக்காரு ஜப்பானியில் மொழியில் எதிருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து எங்களை வந்து ஏமாத்தினு சொல்லி போன வருஷம் வந்து அந்த நகர தந்தைங்கிற பதவியை வந்து ஒரு ராஜினாமா பண்ணிட்டார் அவர் வந்து மிகவும் ஒரு வருத்தமான துணியில் அவர் உலகம் முழுக்க இன்றைக்கி சுற்றுப்பயணம் போகிறார் இந்தியாவுக்கு வரவே இருந்து இந்திய அரசாங்கம் வந்து விசா மறுத்துருச்சு அவருக்கு ஏன்னா இங்கே வந்து உண்மையை சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு விசா வந்து மறுத்துட்டாங்க இந்திய அரசாங்கம் அப்படி உலகம் முழுக்க போய் அணுசக்திக்கு ஏறான பிரச்சாரத்தை வந்து அவர் வந்து மேற்கொண்டிருக்கார் கடந்த அவர் சொல்கிறார் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் வர்றோம் நீங்கள் எந்த லெட்டர் கேட்டாலும் நாங்கள் அனுப்புகிறோம் தயவு செய்து உங்களை உங்களுடைய எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பிரதிந்ட்டையும் போய் நீங்கள் போய் பார்த்து சொல்லுங்கள் எங்கள் கதையை சொல்லுங்கள் இந்த இந்த ஃபுட்டபா நகரம் எவ்வளோ அழகான நகரம் இன்றைக்கி எல்லாத்தையும் தொலைச்சி நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்கிறார் அதுவுமே நபர்களில் ஒட்டு ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் வெளியேற்றப்பட்டு ஒரே இடத்தில் வைக்கப்பட்டால் இந்த டெப்கோ நிறுவனம் வந்து நேரம் காலியாக இருக்கும் அதை தடுப்பதற்காக தான் அரசாங்கம் ஜப்பான் முழுவதும் அவளை பிரித்தனுப்பிருக்கிறார்கள் ஏன்னா யுனைட்டடாக இருந்தால் அங்கே வந்து வாய்ஸ் ஜாஸ்தியாக கேட்க முடியும் அவங்களால் அடுத்ததாக நான் சந்தித்த நபர் சுஹான என்கிற ஒரு மூன்று குழந்தைகள் அம்மா அவங்க அவங்க தான் என்னை வந்து கண்கலங்க வச்சுட்டாங்க அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு கிண்ட்ரு கார்டன் டீச்சர் அவங்க வந்து விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிண்ட்ரு கார்டன் டீச்சர் அவங்க வந்து மூணு குழந்தைங்க அவங்க வந்து ஒரு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க நாங்கள் இப்போ எங்கே அதிகமான கதிர்வீச்சு தன்மை உள்ள பகுதியிலேருந்து குறைந்த கதிர்வீச்சு தன்மை உள்ள பகுதிக்கு நான் மாறியிருக்கோம் அப்படிங்கிறாங்க என்னோடய குழந்தைகள் வந்து அங்கே அந்த நகரத்துலேருந்து வெளியேற்றப்பட்ட போது என் பெரிய பையன் வந்து சண்டை போட்டான் என் கூட நான் எப்படி இந்த ஊரோட்டு வர முடியும் இந்த ஸ்கூலை விட்டு வர முடியாது என் நாய்க்குட்டியை விட்டுட்டு வர முடியாது எங்கள் பாட்டியை விட்டு வர முடியாது சண்டை போட்டான் வேறு வழி இல்லாமல் நான் அவனை கூப்பிட்டு வந்து தினமும் என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தினமும் மா மாற்றம் செய்யப்பட்ட இடத்துலேருந்து பழைய பள்ளிக்கு போய் விட்டுட்டு விட்டு திருப்பி திருப்பி கூட்டு வருவேன் இதான் வேலை செஞ்சுருந்தேன் கிட்டத்தான் மூணு வருஷமாக இப்போ தான் அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணி இந்த பக்கத்தில் இருக்க பள்ளியிலேயே சேர்ந்திருக்கேன் அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி மிகவும் ஒரு வழியை தரக்கூடிய கேள்வி எனக்கு என்ன வேறு வேலை இல்லையான் எனக்கு வந்து என் குழந்தைகளை பார்க்கணும் அவங்களுக்கு கல்வி சொல்லி தரணும் அவங்களுக்கு உணவு தரணும் அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் இதை விட்டுட்டு நான் எதுக்கு இந்த அணுகுலையை எதிர்த்து நான் வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி என்ன கேட்டாங்க கேட்டு அவங்களே பதில் சொன்னாங்க நான் அணுகுலைகள் எதிர்த்து குரல் எழுப்பாவிட்டால் ஜப்பான் மீண்டும் அணுகுலையில் ஆரம்பிக்கலாம் உலகம் முழுவதும் அணுகுலையில் திறக்கப்படலாம் அப்படி திறந்துச்சுன்னா என்னை போல் நிறைய தாய்கள் தாய்மார்கள் கஷ்டப்படுவாங்க வேதனைப்படுவாங்க அதை தவிர்க்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்தை செய்கிறேன் என்னோட குரலை இந்த இந்த தாயின் குரலை உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு போங்க உலகத்தில் எல்லா தாய்களுக்கும் சொல்லுங்கள் அவங்க நம்புகிறாங்க உலகத்தில் உள்ள தாய்களின் குரலுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது விஷயங்களை மாற்றுவதற்கான சக்தி நம்புகிறாங்க சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க உங்கள் நாட்டில் கூட ஒரு பெண் முதலமைச்சர் தான் அனுகிட்ருக்காங்களே நீங்கள் என்னோடய குரலில் போய் நீங்கள் வந்து அவங்க கிட்டே சொல்லுங்கள் நீங்கள் எல்லாம் அம்மா இருந்தால் கூப்பிடுங்களாமா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப உருக்கத்தோடு கேட்டாங்க நிச்சயமாக என்னுடைய குழந்தைகளை எவ்வளோ பேர் விட்டுவிட்டு விட்டு நான் அந்த பிரச்ச இந்த பிரச்சாரம் மேற்கொள்கிறேன் என்றால் எனக்கு தெரிகிற எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நண்பளை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம சொல்கிறோம் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஃபிசிக்கலாக தான் ஒரு சில இடங்களில் நாற்பது கிலோமீட்டர் தள்ளி வேகேட் பண்ணிக்காங்க ஒரு சில இடங்களில் வந்து இருபது கிலோமீட்டர் வேவக்கேட் பண்ணிக்காங்க தோராயமாக அந்த இருபத்தைந்து கிலோமீட்டர் சுற்றுலேருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க ரெண்டே முக்கால் லட்சம் மக்கள் இன்றும் மூன்று வருடம் கழித்தும் வெளியே இருக்காங்க ரெண்டே முக்கால் லட்சம் மக்கள் எங்கே இருக்காமல் சொல்ல முடியாது அப்படியே பிரிஞ்சு உடஞ்சு கிடக்கிறாங்க எல்லாம் குடும்பம் குடும்பமாக எங்கள் ஒரு இடத்துல கிடையாது அவங்க பல்வேறு ஊர்கள் இத்தாத்தே தாத்தே இந்த மாதிரி பல ஊர்களிலேருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு ஜப்பான் முழுவதும் நிறைஞ்சிருக்காங்க புக்குஷ்மாவால் பாதிக்கப்பட்டவங்க நம்ம வந்து அவங்ககிட்ட போய் கேட்டால் கதையாக சொல்கிறாங்க ஒவ்வொரு கதையை கேட்கும்போது அவங்களுக்கு வந்து வழி கூடுதல் இல்லையே எதுலேயுமே ஒரு ஒரு சின்ன நம்பிக்கை கூட வரதில்லை சரி எதாவது ஏதாவது மாற்றம் நிகழ்ந்துருன்னு சொல்லி நம்பிக்கை கூட வருதில்லை எனக்கு பெரிய அடி வந்து நான் வந்து அங்கே ஜப்பானில் போயிடுறனப்போ வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்துச்சு பஸ்ஸு வந்து அந்த பேருந்து நிலையத்துக்கு பன்னிரெண்டு மூணுக்கு வரும்னா பனிரெண்டு மூணுக்கு வரும் பன்னிரெண்டு நாலுக்கோ பன்னிரெண்டு ரெண்டுக்கோ வராது அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பான ஒரு சமூகத்தால் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பான ஒரு தொழில்நுட்பம் கொண்ட நாடால் புக்கு விபத்தை தடுக்கவும் முடியவில்லை அதை ஹேண்டில் பண்ணவும் முடியல நம்ம யோசிச்சு பாருங்கள் கூடங்குளம் அணு உலகோ கல்பாக்கம் அளவில் ஒரு சின்ன விபத்துனா இருபத்தஞ்சு முப்பது கிலோமீட்டர் சுற்றுலா நம்ம ரெண்டே முக்கால் லட்சம் பேர் இல்லை முப்பது லட்சம் பேர் நம்ம இருக்கும் குறைந்தபட்சம் இன்றைக்கி கல்பாக்கலேருந்து காலேஜ் வந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் நீங்கள் வந்து தூரத்தை பார்க்கும்போது பஸ் பிடிச்சலாம் கதை வச்சு போகாது பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சலாம் போகாது அது காட்டில் போகும் க்ரோஃப்ளை டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க ஒரு பறவை பறக்கக்கூடிய வழின்னு சொல்லுவாங்க ஏரியேடியல் டிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்க்கணும் ஆக இன்றைக்கி கல்பாக்கம் இருந்து லயலா காலேஜ் வந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தான் இன்றைக்கு கல்பாக்கத்தில் விருப்பத்துனா முதல்ல யார் ஓடி போவா அங்கே இருக்க ஸ்டேஷன் டைரக்டர் தான் ஓடி போவார் மக்களுக்கு யார் சொல்லி அவங்கள வெளியேற்றணுமோ அவங்க அவங்க இருக்க மாட்டாங்க முதல்ல அவங்க தான் வெளியே ஓடி போவாங்க அதுதான் நம்மளுடைய நம்மளுடைய செட்டப் அது ஆனால் அங்கே ஜப்பான் பிரதமர் மறுநாள் அங்கே போய் நிற்கிறார் நான் உங்கள் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலேயே இந்த மாதிரி ஒரு விபத்தை வந்து அவங்களால் ஹேண்டில் பண்ண முடியல இன்றைக்கும் தினமும் ஒரு நாளைக்கு புக்குசிமா அணுலிருந்து நூறு டன் கதிரிச் கதிரிச் தன்மை கொண்ட தண்ணீர் பசுக்காரல கலந்துட்டு இருக்கு இன்னைக்கும் தினம் 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 நான் அன்னைக்கு நூறு டன் ஹைலி ஆக்டிவ் கண்டென்ட் வந்து வெளியே இருந்துச்சு மற்ற நாளில் லோ லெவல் ரேடியாக்டிவ் டன் நூறுலேருந்து முந்நூறு டன் வரைக்கும் வெளியேறும் ஒரு நாளைக்கு கொரியாவும் சைனாவும் அமெரிக்காவும் ஜப்பானின் வடபகுதியிலிருந்து வரக்கூடிய மீனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க உண்மை நாங்கள் போய் புக்குச்சி மாநிலத்தில் போய் ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட போனோம் அங்கே வந்து ஒரு இந்தியன் ஹோட்டல் அது அந்த ஹோட்டலுக்கு வச்சு கேட்டோம் நீங்கள் இருக்க காய்கறிலாம் எங்கேருந்து கேட்டோம் எங்கேயிருந்து நீங்கள் சிக்கன்லாம் கோழிலாம் எடுத்ததும் கேட்டோம் இரநூத்தம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்க டோக்கியோலேருந்து கொண்டு வந்து சொன்னாங்க அந்த பகுதியில் விளைகின்ற எந்த காய்கறியும் அவங்க சாப்பிட்றதில்ல ஒரு க வித்து விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபுக்குஷிமா நகரம் ஒட்டுமொத்த ஜப்பான் விவசாய தேவை இருக்கிறத பதினஞ்சு இருபது சதவீதம் பூர்த்தி பண்ணுச்சு பதினஞ்சு இருபது சதவீதம் வந்து புக்குசிமா அந்த ப்ராவின்ஸ் மட்டும் சாட்டிஸ்பை பண்ணுச்சு ஜப்பானோட ரெக்குயர்மெண்ட்ல இன்னைக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் இன்னைக்கு அவங்க கூட தேவைக்கு வேற வேற எந்த வெளியேந்து உள்ளே கொண்டு வராங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையை நான் எதிர்பார்த்து நான் ஒரு பெரிய நான் வந்து ஒரு மிகவும் மக்கள் கஷ்டப்படுவான்னு நினைச்சி போனேன் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பேரவளத்தை பார்ப்பேன் நினச்சி கூட போகல உண்மையாக தான் நாங்கள் வந்து ஹசேகாவா அப்படின்னு ஒருத்தர் பார்த்தோம் அவர் வந்து ஒரு முன்னாள் டெய்ரி ஃபார்ம் வந்து இப்போ ஒரு ஒரு காலத்தில் பால் பண்ண வச்சிருந்தார் இன்றைக்கி வந்து அவர் முன்னாள்ங்கிற அடைமொழிக்குள்ளே போயிட்டார் முன்னாள் டெய்ரி ஃபார்மர் அவர் அவர் வந்து எங்கிட்ட சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் அவர் சொன்ன கதை நான் எல்லாம் ஆடி போயிட்டேன் விபத்து வந்து நடந்தோடனே அப்படியே மழை மாதிரி பொழிஞ்சிருக்கு கதிரி வந்து மழை மாதிரி பொழிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது நூறு மலை ஜாஸ்தியாக பொழிஞ்சிருக்கு ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட பல்வேறு ப்ரொஃபஸர்ஸை வந்து ஜப்பானி அரசாங்கம் வந்து உள்ளே அனுப்பிச்சிட்டே இருந்துச்சு அந்த மக்கள் விபத்து நடந்ததுலேருந்து ஏப்ரல் கடைசி மார்ச் விபத்து நடக்குது ஏப்ரல் கடைசி தான் அந்த இட்டாத்திய நகரமும் டாத்திய நகரமும் வெளியேற்றப்படுறாங்க ஏப்ரல் கடைசி மக்கள் அங்க இருக்காங்க ப்ரொஃபஸர்ஸ் உள்ள போய் எல்லாம் சேஃபா இருக்கு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கதிர்ச்சி யாரை பாதிக்கும் எதிர்மநிலங்களுக்கு தான் பாதிக்கும் அதாவது நெகட்டிவ் பீப்புள் தான் பாதிக்கும் ஆனால் நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருங்க நீங்க ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா உங்களை தாக்கணும் எவ்வளவு பெரிய பொய் பாருங்க கதிர்ச்சி உங்களை தாக்கணும் சொல்லி அப்பட்டமான பொய்யை சொல்லி அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணிக்காரு கியோட்டோ அப்படி நகரத்துலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் அங்கே போய் அளந்து பார்த்துட்டு ஐம்பது அறுபது மடங்கு ஜாஸ்தியாக பார்த்து அலறிட்டார் அலறி இந்த அந்த கிராமத்தின் முக்கியமான ஹசேகாவாட்டை போய் சொல்லியிருக்காரு உடனே காலி மணிங்கன்னு சொல்லியிருக்காரு உடனே இவர் போய் அந்த அந்த வில்லேஜ் ஆஃபீஸ் சொல்கிறாங்க நம்ம ஊரில் பஞ்சாயத்து பஞ்சாயத்து தலைவர் மாதிரி இருப்பாங்க நினைக்கிறேன் வில்லேஜ் ஆஃபீஸில் போய் சொல்றாரு இங்கே ரொம்ப ஜாஸ்தியாகனு சொல்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை நாங்கள் நேஷனல் கவர்மெண்ட்லேருந்து சொல்லிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க கடைசியில் இந்த ப்ரொஃபஸர் அந்த ஜப்பான் அதிகாரியில் சந்தித்து ஒரு பெரிய ப்ரசென்டேஷன் கொடுத்த பிறந்தான் அவங்கள வெளியேற்ற ஒத்துட்டாங்க அவர் அழகான வார்த்தையை சொல்கிறார் பிரச்சார பிரச்சார ப்ரொஃபஸர் பிர பிரச்சார பேராசிரியர்கள் வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த ப்ரொஃபஸை பார்த்து ஆக மக்களை எவ்வளோ தூரம் ஒரு மோசமாக நடத்திருக்காங்க அப்படி பார்த்தா ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய ஹிட்டாச்சி மிச்சு பிச்சி போன்ற நிறுவனங்கள் அணுசக்தி துறையில் மிகப்பெரிய அளவில் முதலீட்டை போட்டு பெரிய அளவில் தொழில் பண்ணியிருக்காங்க அவங்கள கூடாது நிறைய பேரை வெளியேற்றிட்டோம்னா அந்த நிறுவனங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிரும் இதுதான் அவங்களுக்குரியாந்துருக்கு அவர் வந்து சொல்கிறார் நான் வந்து அந்த ஏப்ரல் கடைசியில் வெளியேற்ற போது என்கிட்ட ஐம்பது மாடுகள் இருந்துச்சு ஐம்பது மாடி நான் கொண்டு போட்டு வந்தேன்னார் அப்படி நான் ஆலி போயிட்டாங்க ஐம்பது மாடுகளையும் அவர் கொண்டிருக்கார் வளர்த்த மாடுகள் தன் குடும்பத்தினர் பாதுகாத்து வந்த ஒரு ஒரு தொழில் பல ஆயிரம் வருஷங்களாக அங்கே இருந்த வாழ்க்கை எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சுருக்கார் கதிர்வீச்சு எதையுமே எங்களை கொண்டு போக உள்ள கதிர்வீச்சு வந்து எல்லாத்தையும் அழிஞ்சிடும் பணத்தை மட்டும் ஒன்றும் செய்யாத அப்படின்னா நாங்கள் வெளியேற்றப்பட்டோம் ஐம்பது மாடுகளை நான் கொண்டு நான் வந்து நானும் அதோடு சேர்ந்து சூசைட் பண்ணிக்கலாமான்னு நினைச்சேன் ஆனால் இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட போய் சொல்கிறவங்க ஒரே ஒரு காலத்துக்கு நான் உங்களை இருக்கேன் அப்படின்னார் அடுத்ததாக நாங்கள் சந்தித்த நபர் வந்து காணும் அப்படிங்கிற நபர் அவர் மிக மிக ஒரு விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார் அவர் வந்து ஒரு இயற்கை விவசாயி அவர் சொல்கிறார் நான் ஒரு விவசாயி ஏன்னால் என்ன அறுவடை பண்ண முடியலைங்கிறார் அந்த வலி ஒரு பெரிய வழியாக இருக்குது எழுபத்தாறு சதவீதம் மக்கள் நம்ம நாட்டில் வந்து விவசாய வெளியே வரணும்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒரு சர்வே வந்திருக்கேன் பார்த்தோம் எழுபத்தாறு சதவீதம் மக்கள் வந்து விவசாய வெளியே வரணும்னு சொல்கிறப்ப நான் ஒரு விவசாயி என்னால் விவசாயம் செய்ய முடியலை என்னால் அறுவடை செய்ய முடியலை என்னால் நடவு செய்ய முடியலை அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து எவ்வளோ பெரிய வழி ஏற்படுத்திங்கன்னு அவர் நமக்கு புரிஞ்சிக்க முடியாது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஹெக்டே தான் வச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் தான் வச்சிருக்கார் அந்த நேரத்தில் தங்களுக்கு தேவையான உணவையும் விற்பதற்கு தேவையான உணவையும் சந்திச்சு பல தலைமுறைகளாக அந்த ஊரில் வாழ்ந்தவங்க இத்தா தேதி ஊரில் வாழ்ந்தவங்க அந்த ஊர்லேருந்து மட்டும் வெளியேற்றப்பட்ட மக்கள் நாலாயிரம் பேர் அந்த நாலாயிரம் பேரில் கடந்த மூணு வருஷத்தில் முந்நூறு பேர் வந்திருக்காங்க கது மட்டும் கிடையாது வயசானவங்க வந்து திடீர்னு இன்றைக்கி நம்ம நம்ம ஊரில் தாத்தா இருக்காங்க இந்த ஊரை நீங்கள் வெக்கெட் பண்ணி போங்க வேறு ஊர் போங்கன்னு சொன்னால் அந்த ஒரு மனநிலைமையிலே வந்து உயிர் போயிடும் அது மாதிரி உயிரிழந்தவங்க எண்ணிக்கை ஜாஸ்தி இன்றைக்கி கணக்கு கிடையாது நண்பர்களே எவ்வளோ பேர் வந்து தைராய்டு புற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ பேர் தைராய்டு கேன்சர் மற்ற 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 கேன்சர் வந்திருக்கு தைராய்டு கணக்கு கிடையாது ஏன்னா வெளியேற்ற மக்கள் எல்லாம் செதறி வாழ்கிறாங்க நாளைக்கு நாளைக்கு ஒரு பெரிய கணக்கெடுப்பு நடத்தும் போது அரசாங்கம் கூட சொல்லிடுவோம் அது என்ன கேன்சர் தானே இப்போ எல்லாருக்கும் காமன் ஆயிருச்சு அதுதான் அனுசக்தியோட பெரிய பிரச்சனையே செர்நோபல் விபத்து செர்நோபல் விபத்து நடந்தவொன்னே யாரும் டப்புன்னு செத்து போயிடல ஒரு ஒரு நூறு நூறு சில பேரை தவிர ஆனால் அடுத்த இருபது வருடங்களில் செத்து போனவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சம் பேர் இந்த போய் கணக்கப்பயிரம் சொன்னோம்னா சொன்ன சொல்கிறாங்க கேன்சர் வந்து அது நார்மலாகிடுச்சு இது வந்து நேஷனல் ஆவரேஜை பார்க்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் அது சொல்ல முடியாது என்னவா இருக்கலாம் அப்படிங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை தான் வந்து அந்த மக்கள் கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே எல் அணுசக்தி வச்சு அதை நம்ம சொன்னால் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருமே எல்லா அரசுகளும் போய் தான் சொல்லணும் மக்களை ஏமாற்றும் தே டிசீவ் பீப்புள் ரிப்பீட்டட்லி மக்களை தொடர்ந்து மறுபடியும் 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 ஏமாற்றிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அவங்க அந்த சுகானம் சொன்னதான் நீங்கள் தயவு செஞ்சு எங்கேயும் அணுகுலையை வர வரவிடாதீங்க புக்குஷிமா அணுகுலை விபத்து ஜப்பானுக்கும் பாடம் கற்றுக் கொடுத்துருச்சுக்கு உலகத்துக்கும் பாடம் பாடம் கற்றுக் கொடுத்துருச்சு நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய குரல் நீங்கள் எடுத்துப்பாங்க சொன்னதான் உண்மை நாம நாம் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் உட்காறான ஒரு பார்த்தோம் அவங்க வந்து ஒரு பொம்மலாட்ட கலைஞர் அவங்க வந்து ஒரு ஏற்கனவே அவங்களும் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க தான் அவங்க கணவரும் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க தான் அங்கே சிக்காத்தே அப்படி ஒரு காளான் ரொம்ப மிக மிக பிரபலமான காளான் நம்ம ஊரில் எப்படி சேலம் மாம்பழம் ராஜபாளையம் மாம்பழம் அவங்க சொல்கிற மாதிரி அது மாதிரி இந்த காளான்கள் வந்து அந்த பகுதிக்கு ரொம்ப ரொம்ப பிரபலமான காளான்கள் பல்வேறு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆச்சு அவங்க அந்த எல்லோரும் அந்த மக்கள்லாம் ஊற விட்டு காலி பண்ணி வரும்போது பலாயிரக்கணக்கான டன் காளான்கள் அழிச்சிட்டு வந்திருக்காங்க அழிச்சிட்டு வந்துட்டாங்க அவங்களால் முடியாது ஏன்னா முழுவதும் கதிர்வீச்சாகி போச்சு எங்கேயும் போய் விற்க முடியாது இன்றைக்கி அவங்க அவங்க வந்து ஒரு சின்ன கடை வச்சிருக்காங்க அந்த ஊரில் அதாவது அங்கேயாவது ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு சின்ன கடை வச்சுருக்காங்க அந்த கடையில் ஃபுக்குசுமா பகுதியில் கிடைக்கின்ற சில பொருட்கள் கைவினை பொருட்களாகட்டும் இல்லை உணவுப் பொருட்களாகட்டும் அதை வாங்கி அதை வந்து ஒரு ரேடியேஷன் மீட்டர் அளந்து எவ்வளோ பெக்கியூரல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அளந்து அந்த அந்த ஸ்லிப்பை ஒட்டி வச்சு அவங்க வந்து விற்கிறாங்க அந்த கடைக்கான முக்கிய நோக்கம் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வரலாமா ஒரு கோஆப்ரேட்டிவ் முகமது மாதிரி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு அதை செஞ்சுட்டுருக்காங்க கடந்த ஒன்றரை வருஷம் செஞ்சுட்ருக்காங்க அவங்க அதை தான் சொன்னாங்க மனிதர்களால் அனு அணு அணுகளை ஆரம்பிக்க முடியும் நிப்பாட தெரியாது நாங்கள் அது உண்மை இன்றைக்கும் ஜப்பான் அரசாங்கம் டெப்கோ நிறுவனம் உலகத்தில் உள்ள எல்லா அணு விஞ்ஞானிகளுக்கும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு விபத்து உலகத்தில் நடந்தே கிடையாது நண்பர்களே ஐஎன்இஎஸ் சொல்லுவாங்க ஈவென்ட் ஸ்கேலில் வந்து ஏழு செர்னோபில் நடந்தது ஒரே ஒரு அணு உலை அந்த யூரேனியன் தான் உருகிருச்சு த்ரிமல அதே மாதிரி தான் ஆனால் புக்கு தான் மூன்று உலைகளில் உள்ள யுரேனியம் ஃபீல் வந்து உருகியிருக்கு இப்போ நீங்கள் ஒரு யுரேனியம் உலைக்குள்ளார வந்து நீங்கள் வந்து யுரேனியம் எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு ரோபோ ஆம் இருக்கும் அந்த ரோபோ ஆம் வந்து சைடில் வந்து அவங்க வந்து யுரேனியம் ஃபுல்லாக நிரப்பி ஒரு 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 பெரிய இது ஜார் மாதிரி இருக்கும் அந்த ஜாரை வந்து அந்த யுரேனிய அந்த ரோபோ ஆம் வந்து எடுத்து எடுத்து கொண்டு போய் உலைக்குள்ளே வைக்கும் அது ஒரு வருஷம் கழிச்சோடனே நிப்பாட்டுவாங்க எவ்வளோ எவ்வளோ யுரேனியம் அதை எரிப்பட்டிருக்கோ அதுக்கு தேவையான மிச்சத்தை வந்து இந்த ரோபோ ஆமை வெளியே கொண்டு வந்து நிரப்பி திருப்பி கொண்டு உள்ள வைக்கும் இது தான் பண்ணுவோம் ஏன்னால் மனிதர்கள் யாரும் உள்ள போக முடியாது இன்றைக்கி அந்த மூணு அணுகுகைகளிலும் இருக்கின்ற யுரேனியம் ஃபியூல் வந்து அப்படியே உருகி இருக்குது அது எப்படி ஹேண்டில் பண்ணும் ரோபாவும் அல்ல முடியாது இருந்துன்னா தூக்கிக்கொண்டே வச்சிரும் எப்படி பண்ணும் தெரியாது அப்படியே உருகி இருக்கு உள்ளே இருக்குது தான் ஜப்பான் அரசாங்கம் வந்து உலகத்தில் இருக்க எல்லா அணுஞ்ஞானிகளுக்கும் ஒரு அழைப்பு கொடுத்துருக்கு திஸ் இன்டர்நேஷ்னல் டிசை இதுவரைக்கு மனித சமூகம் எது எதிர்பார்க்காத எதிர்கொள்ளாத ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு நீங்கள்லாம் தயவு செஞ்சு எங்கள் நாட்டுக்கு வாங்க வந்து ஏதாவது தீர் கூடுன்னு சொல்லிக்காங்க இன்னும் இன்னும் அதுக்கு தீர்வு கிடையாது அது எப்படி ஒரு சின்ன நிலநடுக்கம் நீங்கள் ரிக்டர் கீழே ஏழு எட்டுலாம் வர வேண்டாம் நாலு அஞ்சு வந்தால் போதும் ஜப்பானின் ஐம்பது சதவீத மக்கள் வெளியேற்றப்பட வேண்டும் இன்றைக்கி அதான் நிலைமைங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஒலிம்பிக்ஸ் நடக்கப் போகுதுங்கிற உணர்வு யாருக்குமே இல்லை எனவங்கலாம் தெரியும் நிச்சயமாக ஒலிம்பிக்ஸ் நடக்காது இன்னைக்கு அந்த அந்த கழிவுகளை முறையாக வெளியேற்றப்படாவிட்டால் ஒரு சின்ன நிலநடுக்கம் வந்தால் ஜப்பானின் ஐம்பது சதவீத மக்கள் வெளியேற்றப்பட வேண்டும் அதான் இன்னைக்கு நிலமை இது வரைக்கும் ஜப்பானி அரசாங்கம் பதினஞ்சு லட்சம் கோடி செலவழிச்சிருக்கு டூ ஃபிஃப்டி பில்லியன் டாலர் பதினஞ்சு லட்சம் கோடி கடந்த மூணு வருஷம் செலவழிச்சிருக்காங்க அந்த அணுகுலையில் ஏற்பட்ட விபத்தை கட்டுப்படுத்தவும் மக்களுக்கு சாப்பாடு போடவும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு தரவும் வெறும் சாப்பாடும் வீடு தான் தர்றாங்க வாழ்வாதாரங்களை நீங்கள் மற்ற விஷயங்கள நீங்களே பார்த்துக்கணும் மக்களே பார்த்துக்கணும் அவங்கள கேவலமாக நினைக்கிறாங்க அரசு கே சாப்பிட்றத கேவலமாக நினைக்கிறாங்க எங்களை எப்போ வந்து எங்களுக்கு ஏதாவது வழிபடி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க உறுதியான இழப்பீடு சட்டங்களும் ஜப்பானில் கிடையாது நமக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம் அதோட மோசம் ஜப்பானில் இழப்பீடு சட்டமே கிடையாது அரசு தான் செஞ்சிட்ருக்கு ஆனால் இன்றைக்கி இந்த ரெண்டே முக்கால் லட்சம் மக்களும் வெளியேற்றப்பட்ட பகுதி நாட் பாசிபிள் டு பி ரீஆக்குப்பைடு திருப்பி மக்கள் அங்கே போய் குடியேற முடியாதுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அவ்வளோ மக்களுக்கும் எவ்வளோ நிலத்தை அவங்க இழந்தாங்களோ எவ்வளோ எவ்வளோ அளவு வீட்டை அவங்க இழந்தாங்களோ அவ்வளோத்துக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அதனால அரசாங்கம் இப்போ ஒரு பொய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கு நாங்கள் வந்து டீகண்டாபினேட் பண்ணுறோன்னு சொல்லி டீ டீ கண்டாம்பினேஷன் என்ன பண்ணணுன்னா அந்த முப்பது கிலோமீட்டர் சுற்றில் உள்ள டாப் சாயில் ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து பத்து அடிக்கு இருக்க மண்ணை முழுவதும் வெளியேற்றணும் வீடுகளில் இருக்க சொர சோகத்தில் இருக்க அவ்வளோத்தையும் திரும்பி சுரண்டி திருப்பி பூசணும் மேலே டெரஸை ஃபுல்லாக திருப்பி சுரண்டியை திருப்பி ரீலே பண்ணும் ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு எலக்ட்ரிக் போஸ்ட்டும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட் லைட் போஸ்ட்டும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு சதுரடி நிலமும் அப்படி செய்யப்பட வேண்டும் அது ஹியூமன்லி இம்பாசிபிள் மனிரளா செய்ய முடியாத விஷயம் சரி நீங்கள் இவ்வளோ மண்ணி எடுக்கிறீங்களே இவ்வளோ டாப் சாயில் இவ்வளோ மேலே மண்ணை நீங்கள் எடுக்கிறீங்களே இந்த மண்ணை கொண்டு போய் அதுவும் கதிரிச்ச கதமை கொண்ட பொருளாக மண்ணாக முடியும் இவ்வளோ மண்ணி நீங்கள் எங்கே வண்டியை கொட்டுவீங்க தெரியாது இப்போதைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் குமிச்சு வைக்கிறாங்க ஏன்னா அதுவும் முழுவதுமாக கதிரிச்சு உள்ள ஒரு மண் தான் அது என்ன பண்ணுன்னு தெரியாது இப்போதைக்கு குவிச்சு வைக்கிறாங்க நாம் வந்து இங்கே கூடங்குறத்தில் கேள்வி கேட்டோம் கூடகூடத்தில் வரக்கூடிய கழிவுகளை என்ன பண்ண போறீங்க கேள்வி கேட்டப்போ முதல்ல சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்திய அரசாங்கம் சொல்லிச்சு நாங்கள் வந்து கோலார் தங்குவையில் கொண்டு கொட்டிடுவோம் அங்கே வந்து ஒரு ஒரு இது இருக்குது ஒரு த யூஸ் பண்ணப்படாத ஒரு சுரங்கங்கள் இருக்குது அங்கே கொண்டு கொட்டிடுவோம்னு சொன்னாங்க உடனே ஒரே நாள் கர்நாடகாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் இங்கே எந்த கட்சியிலும் அனுகூலி ஆதரிக்கிறதோ அங்கே அந்த கட்சியெல்லாம் எதிர்த்துச்சு காங்கிரஸ் பிஜேபி அதிமுக திமுக எல்லாருமே அங்கே திட்டத்தை எதிர்த்தாங்க மக்கள் ஒரே ஒரு நாள் போராடினாங்க உடனே மறுநாள் வந்து அந்த சாலிசிட்டர் ஜெனரல் வந்து அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இல்லை இல்லை நாங்கள் கோலாரில் மட்டும் இல்லை கர்நாடகாவில் எந்த பகுதியிலும் கொட்ட மாட்டோம்னு சொன்னாங்க இன்னைக்கு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருச்சு கூடங்குளம் சில அணுக்கழிவுகள் கூடங்குளத்திலே புதை வைக்கப்படும் ஏழு ஏழு வருஷங்களுக்கு அப்படின்னு அப்புறம் தெரியாது டீப் ஜியாலஜிக்கல் டெபாசிட்ரி அணுக்கழிவுகளை முழுவதுமாக புதைக்கக்கூடிய ஒரு பகுதி இந்தியாவில் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பகுதியை அவங்க தேர்ந்தெடுத்து அங்கே அதுக்குரிய வாய்ப்பு வசிகளை உண்டாக்கி அதுக்கப்புறம் எல்லா கழிவுகளையும் எங்களை கொட்டுவாங்க இன்றைக்கி மக்களுக்கு இருக்க ஒரு விழிப்புணர்வில் எந்த ஒரு நாடாக எந்த ஒரு மாநிலமாக அனு அனுபவிச்சிருமா திருப்பி யார் தமிழந்தான் தமிழ்நாடு தான் அதுக்கு தான் நியூட்டினோ எங்களுக்கு வந்து உறுதி செய்யப்படாத தகவல் சொல்கின்றன தேனியில் அமைக்கப்படும் நியூட்டினோ ப்ராஜெக்ட் பத்து கழிச்சு இந்தியாவின் டிஜிஆர் அமையும் சொல்லி டீப் ஜியாலஜிக்கல் டிபாசிட்டின்னு சொல்லுவாங்க அணுக்கழுவிலே கடைசியா வைக்க அங்கே தான் போய் அடுத்த பல லட்சக்கணக்கான வருஷங்கள் நீங்கள் பாதுகாத்தானும் அணுலை கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம் அணுக்கழுவில் நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது நீ நீங்க வச்சு எங்கேயாவது பொட்டி பொட்டியா வச்சு ட்ரம் ட்ரம்மா வச்சு நீங்க பாதுகாத்த ஆகணும் அடுத்த பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நாளைக்கு ஒரு வேலை உலகம் அழிஞ்சு போய் நம்ம பிள்ளைகள்லாம் திருப்பி வந்துச்சுன்னா ஏதோ ஒரு புது புதுசா இருக்குன்னு சொல்லி பார்த்துச்சுன்னா முழுவதும் பாதிக்கப்பட்டுருவாங்க அங்க புக்குசுமா விபத்துல வந்து அணுலை அணுகுலையை ஏற்பட்ட விபத்து மட்டும் பிரச்சனை இல்லை அங்கே ஸ்பென் ஃபியூவல் நீங்க நம்ம சொல்றோமே அணு அணுக்கழிவுகளை கொண்டே ஒரு ஒரு பூல்ல வச்சு ஏழு வருஷத்துக்கு காப்பாற்றுவாங்கன்னு அங்கேயும் ஏற்படுதும் மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கும் அந்த பூலேருந்து டன் டன்னாக தண்ணி தண்ணி வழியாகிட்டு இருக்கு இத்தனை லட்சம் கோடி செலவழிச்ச பிறகும் அங்கே அந்த அந்த அரசாங்கத்தால் அங்கே சகஜனங்களை கொண்டு வர முடியல இன்னைக்கு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக பண்ணுறாங்க ஒரு மானிட்டரிங் போஸ்ட் போடுறாங்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் மானிட்ரிங் போஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த மானிட்டரிங் போஸ்ட்டில் வந்து ஒரு கருவி சேர்க்கக்கூடிய கருவி ஒன்று இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மானிட்டரிங் போஸ்ட்டை சுற்றி ஒரு பத்து அடிக்கு அந்த மண்ணை முழுக்க எடுத்து புது மண்ணை கொண்டே கொட்டிடுறாங்க அப்போ அந்த அந்த மீட்ரு வந்து கம்மியான கதிர்விதான் காமிக்கும் ஏன்னா புது மண்ணுது அதே அந்த மானிட்டரிங் போஸ்ட்லேருந்து ஒரு இருபது அடி தள்ளி போய் மெஷர் பண்ணிங்கன்னா அங்கே விட இருபது மடங்கு ஜாஸ்தியாக கதிர் வச்சு இது வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்டது யோசிச்சு பாருங்கள் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் சுற்றுலூல ஒவ்வொரு சதுரடி மண்ணையும் நீங்கள் மாற்றி ஒவ்வொரு பில்டிங்கை நீங்கள் மாற்றி செய்யக்கூடியது எப்படி அது எவ்வளோ லட்சம் கோடி செலச்சா முடியாது சரி அதிலேயே வரக்கூடிய கழிவுகள் என்ன பண்ணுவீங்க தெரியாது யாருக்குமே பதில் கிடையாது இதை இவ்வளோ விஷயமும் செய்யக்கூடிய தெம்பு ஜப்பான அரசாங்கத்தில் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம நாட்டில் நம்ம நம்ம ஊர்லேருந்து எல்லாத்துக்கும் டாய்லெட் கூட கட்ட முடில இன்றைக்கும் நாற்பது சதமான மக்கள் தொகை மின்சாரம் இல்லாமல் கஷ்டப்படுது நாற்பது சதவீதம் நம்மளால் வந்து ஒரு ஒரு சாதாரண ரோடு போட முடியாது எல்லா சீசன்லையும் தாங்கக்கூடிய ஒரு ரோடு போட முடியல இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தில் நம்ம எப்படி இந்த அணு அணு கழிவுகளை கையாண்டு அடுத்த பல லட்சக்கணக்கான வருஷங்கள் வச்சுருக்க போகிறோம் இன்றைக்கி அவங்க வந்து டீகமிஷன் பண்ண போகிறாங்க நாற்பத்தெட்டு அணு ஓடல ஜப்பானில் ஐம்பத்து நாலு அணுலைகள் இந்த நாலு விபத்து ஆயிடுச்சு இன்னொரு புகுசிமலை மொத்தம் ஆறு நாலு விபத்தாயிருச்சு இன்னொரு ரெண்டு ஆறு அது அதுபோக ஜப்பான் முழுவதும் இந்த நாற்பத்தெட்டு அணுகளை மூடிட்டாங்க கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஜப்பான் அணு மின்சாரம் இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறது நம்பர்கள் யாரும் எந்தவித பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல அங்கே ட்ரெயின் ஓடுது ஃப்ளைட் ஓடுது மக்கள் வாடுறாங்க அங்கே பாத்ரூமில் கூட மின்சாரம் வேணும் அந்த கிளாஸ் கூட மின்சாரம் வேணும் அப்போ தான் தண்ணி சூடாக வரும் அப்படிப்பட்ட ஒரு நாடு ஏங்கிட்டு ஒன்று செத்து போயிடல ஒன்று யார் மனித போயிடல எங்களுக்கெல்லாம் என்ன வார்த்தை பார்க்குறாங்க இதை பற்றின விஷயங்கள் மக்களுக்கு தெரிஞ்சாலும் யாரும் கேள்வி கேட்க கிடையாது நாம் அரசாங்கம் அதான் அங்கே அந்த மக்கள் சொன்னாங்க நாங்கள் ஏமாந்த மாதிரி நீங்கள் ஏமாந்துறாங்க அவ்வளோதான் ஒரே வார்த்தை எங்களை ஏமாத்துச்சு அரசாங்கம் நீங்கள் செஞ்சு ஏமாந்துறாங்க அவங்களும் ஏமாத்துவாங்க பிரச்சனை கிடையாது ஏமாத்துவாங்க இப்படி தான் எங்களையும் ஏமாத்துனாங்க எங்களுக்கு நீங்கள் கண் கூட பார்த்துட்டீங்க எங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறரை மணிக்கு ஜப்பான் பிரதமர் இருக்கிறதுக்கு மாதிரி மக்கள் கூடுறாங்க மூவாயிரம் பேர் கூடுறாங்க புக்குஷிமா நினைவு தினம் என்றால் பதினஞ்சாயிரம் பேர் கூடுறாங்க நான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன் அந்த போராட்டத்துக்கு போயிருந்தேன் ஒரு மூன்று கிலோமீட்டர் சுற்றுல இருக்க அந்த ஜப்பான் பிரதமருடைய அலுவலகம் அந்த அலுவலத்தை மூணு கிலோமீட்டர் சுற்றி மக்கள் அங்கங்கே ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் அங்கே பாட்டு பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க பேசுகிறாங்க பண்ணிகிட்டே இருக்காங்க மதி ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க இன்னைக்கும் மூன்று வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க அந்த எனக்கு இன்னுமே சந்தோஷமான விஷயம் அந்த போராட்டங்களில் கூடங்குளம் சேவையராமாலும் சுந்தரியக்காவோட ஃபோட்டோஸ் அங்கே வந்து பதாககளாக ஏந்தி நிற்கிறாங்க கூடங்குளம் மக்கள் கடல இறங்கி போராடின போராட்டத்தோட புகைப்படங்கள் அந்த மக்கள் தூக்கி பிடிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இடிந்தகரைங்கிற ஊருக்கு தமிழ்நாட்டில் இருக்க எழுபது சதவீத மக்கள் தெரியாது ஆனால் இன்னைக்கு இடிந்தகரையோட சேர்ந்த சுந்தரியும் சேவையராமாலும் ஜப்பானில் இருக்கிற அணுகளில் போராட்டங்களில் பதாகைகள் நிற்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான போராட்டத்தை தமிழகம் சரியாக புரிஞ்சுக்கிடுச்சாங்க கேட்டால் நிச்சயமாக கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு எங்களை போன்றவர்களுக்குள்ள ஆதங்களாக தான் நான் எங் நான் நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சுக்கேன் நிறைய நிறைய நேரம் இருக்க நான் எனக்கு வந்து நான் புகுசுமா போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஏற்று பிரச்சாரம் மட்டும்தான் பூலை நல்லப்போ தொடர்ந்து செயல்பட்டுச்சு அந்த செயல்பாடு எங்களை தீவிரமாக்கியது புகுசுமா பயணம் இன்னும் அதிகமாக செயல்படணும் நம்ம செயல்படுறது பத்தாது இன்னும் அதிகமாக செயல்படுற ஒரு ரிசால் அந்த ஒரு மேண்டேட் எங்களுக்கு கட்சிக்கு வந்து புகுசுமா பயணம் நாம் வந்து ஒவ்வொருத்தரை பற்றியும் கதை சொல்லிட்டே போகலாம் இன்னொரு அதிர்ச்சியமான விஷயம் நியூக்ளியர் டிவோர்ஸ்னு ஒரு விஷயம் அங்கே நடக்குது அணுசக்தி விவகாரத்துகள் இன்றைக்கி அந்த அணுகலை விடிச்ச இடத்துல இருந்து இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் மேண்டேட்ரி மேண்டேட்டரி அவேக்வேஷன் நீங்கள் கட்டாயமாக வெளியேற வேண்டும் அந்த இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு வெளியே இருந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் வாலண்டரி அவேக்குவேஷன் நீங்கள் வேணும்னா போகலாம் விளையாடி இருக்கலாம் அப்படி நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளை வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே வெளியே விளையாட விடக்கூடாது ஒரு மணி நேரம் தான் குழந்தைகள் வெளியே விளையாண்டும் உள்ளே வந்துடணும் துணிகளை வெளியே காயப்படக்கூடாது உள்ளதான் காயப்படணும் இவ்வளோ சிக்கல அங்கே இருக்குது அப்போ அங்கே இருக்க பெண்கள்லாம் நினைக்கிறாங்க எதுக்கு இவ்வளோ பஞ்சாயத்து கூட்டிகிட்டு அங்கே வாழணும் நம்ம வேற எங்கேயா போயிடலாம்னு சொல்லிட்டு கணவர்களை கூப்பிட்றாங்க குழந்தைகளுக்காக கூப்பிட்றாங்க அப்போ கணவர்கள் அங்கே ஏதோ வேலையோ தொழிலோ விவசாயம் ஏதோ பண்ணுறாங்க பல தளம் பல நூற்றாண்டுகளாக அங்கே இருக்காங்க அதை விட்டுட்டு மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ பெண்கள் என்ன பண்ணுறாங்க நீ வராட்டிப்போ உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு இரத்தம்பது கிலோமீட்டர் தள்ளி போய் வாழ்கிறாங்க நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் அணுலால் விவகாரத்துப்பட்ட குடும்பங்கள் ஜப்பானில் இருக்கிற நண்பர்களே எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஆங்கில நான் பார்த்து கேள்விப்பட்டதே இல்லை அணு உள்ள விவகாரத்துல வார்த்தை நான் கேள்விப்பட்டதில்லை அதுக்கு ஒரு ஒரு இதே வச்சேன் நியூக்ளியர் டிவாய்ஸ்னு இது எவ்வளோ பெரிய சமூக பிரச்சனை நம்மளால் பார்க்க முடியுமா பல நூற்றுக்கணக்கான வருடங்களாக வாழ்ந்த வாழ்வு வாழ்வாதாரங்களை வித்துட்டு விட்டுட்டு எல்லாம் மக்கள் போகிறாங்க நண்பர்கள் நான் கேட்டுக்கலாம் ஒரே விஷயந்தான் இந்த கூடங்குளம் திட்டமாக இருக்கட்டும் கல்பாக்கம் திட்டமாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் எதிரான திட்டங்கள் நாங்கள் போய் எல்லா அரசியல் கட்சிகள் சந்தித்தோம் ஜெயலலிதா அவர்கள எல்லாத்தையும் சந்தித்தோம் கருணாநிதி அவர்கள் சிபிஎம் சிபிஐ எல்லாத்துலேயும் சந்தித்தோம் நான் உங்கள்கிட்டலாம் கேட்டது தான் உங்களோட சுயநலத்துக்காவது நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தேவை இந்த திட்டம் இந்த இடத்துக்கு எதிரானது உங்களோட சுயநலத்துக்காவது இந்த திட்டத்தை நீங்கள் எதிர்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம் நாங்கள் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டது தான் நீங்கள் கூட்டம் கேட்கறத விட இங்கே முடிஞ்சு போய் போல இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாத்தையும் போய் பேசுங்க இந்த திட்டம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மனித சமூகத்துக்கு எதிரான திட்டங்கள் இந்த ரெண்டு திட்டங்களும் இதை தோட நிறைய இருக்குது மீத்தேன் இருக்குது நியூட்டனுக்கு எல்லாமே இருக்குது தலைமுறைகளை அழிச்சிருந்த திட்டங்கள் இந்த ரெண்டு திட்டமும் அதுவும் நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த ஒரு யூரோப்லேருந்து வந்தவங்க ரொம்ப க்ளியராக இருக்காங்க யூரோப்லேருந்து ஒரு என்கிட்ட சொல்லிட்டார் எனக்கு வந்து யூரோப்பை பற்றி யூரோப் பற்றி கவலை இல்லை ஏன்னா ஆல்ரெடி ஜெர்மனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் வந்து அணுகிலாம் முடியணும்னு சொல்லிட்டாங்க சுவிட்சர்லாண்டு இட்டாலி பெல்ஜியம் எல்லோரும் முடியும்னு சொல்லிட்டாங்க மேபி இன்னும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்தில் ஒரு நியூக்ளியர் இல்லாத ஜப் ஃப்ரான்ஸ் மட்டும் தான் ரொம்ப ஜாஸ்தியாக பயன்படுத்துகிறாங்க எழுபத்தஞ்சு சதவீதம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார அது ஐம்பது சதவீதமாக குறைச்சோண்டிருக்காங்க படிப்படியாக கொஞ்சமாக இருக்காங்க அவங்க சொன்னது எங்களுடைய கவலை எல்லாம் இரண்டே நாடுகள் இந்தியாவும் சைனாவும் இங்கே ரெண்டு நாட்லேயும் நான் ஆடுது நியூக்ளியர் மேனியா நான் ஒரு ஜப்பானில் ஃப்ரான்ஸ்லேருந்து இருந்து ஒருத்தர் சொன்னேன் எங்கள் கல்பாக்கத்தை வந்து ஈனூரில் போட போகிறாங்க ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டர்ஸ் போட்டுருக்காங்க ஒன்று ஒன்றில் நான்கு அவர் கேட்டு கண்ணு கலங்கிட்டார் என்னது ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டர்ஸ் உங்கள் ஊரில் போடுறாங்களா ஈநூறுகளில் போடுறாங்களா கேட்டார் ஆமாம் இல்லை நாலு போடுறாங்க எவ்வளோ மக்கள் கூட இருப்பாங்க ஒரு ஒரு கோடி பேர் இருப்போம் அப்படின்னு கண்ணு அவர் நீ இங்கே ஓடிட்டீங்க போ நீ போய் அதில் நிப்பாட்ட பண்ணார் உலகத்தில் பிரான்ஸும் ஜப்பானும் ஆரம்பித்து கைவிட்டப்பட்ட தொழில்நுட்பம் இந்த ஃபாஸ்ட் ரியாக்டர்ஸ் இந்தியா நாம தான் வந்து யாருமே ஓடாத ஓட்டப்பட்டத்தில் நாம மட்டும் ஓடிட்டு நாம தான் ஃபஸ்ட்டு நாம தான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருக்க ஒரு திட்டம் தான் அந்த ஃபாஸ்ட் ரியாக்டர்ஸ் யாருமே ஓட அந்த ஓட்டப்படுறதில்லை இவங்களே ஓடிட்டு நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் ஃபஸ்ட்டுங்க நண்பரே நாங்கள் செய்து உங்களோட கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் இந்த விஷயங்களை எல்லாருடையும் எடுத்துச் செல்லுங்கள் இந்த ஏதோ நம்ம கோட் வந்தோம் பேசுனதை கேட்டோம் பேசணும் போனோம் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் பள்ளிகளில் கல்லூரிகளில் உங்களால் முடிஞ்ச திரைப்படங்களில் குறும்படங்களாக புகைப்படங்களாக ஓவியங்களாக பத்திரிகையாளர்கள் என்னென்ன செய்யணுமோ எல்லாருமே வந்து அவங்களோட தயவு செய்து செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடப்படுகிறேன் நன்றி வணக்கம்